ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தென் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே தென் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இன்னொருத்தவங்களுக்கும் அது வந்து தெரிய வரும் ஸோ என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன் டாப் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல நம்ம எப்படி வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் டிஎன் செட்டுக்கும் யுஜிசி நெட்டுக்கும் இது பொருந்தோம் தென் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸில் தான் இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகே ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்டு display ஆயிருக்கும்ல அதுதான் என்னுடை நம்பர் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் WhatsApp வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் ஓகே ஸோ அப்படி நீங்கள் க்ளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஸோ லென்த்தி கொஷின்ஸ் வந்து நீங்கள் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் உங்களுக்கு ஸோ நீங்கள் பார்க்கும்போது லென்த்தியாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷினே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம் ஓகே ஸோ ஈஸியான கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே ஒரு ஒரு செக்ஷனுக்கு அதாவது சாப்டர் பத்து இருக்குது ஸோ பத்து சாப்டரில் ஒரு சாப்டருக்கு நீங்கள் டென் மினிட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரீட் பண்ணி அடுத்ததுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்க ஆக ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்காக நீங்கள் இது கண்டிப்பாக பண்ணணும் ஓகே தென் அடுத்தது வீட்டில் நீங்கள் ஷெட்யூல்ஸ் போடுறீங்க டைம் ப்ரிப்ரேஷன் போடுறீங்க ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் எந்த டைமுக்கு நீங்கள் வந்து உட்காருறீங்களோ அதே டைமுக்கு டெய்லியுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஸோ பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி பேப்பர் டூவாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டுமே உங்களுக்கு பொருந்தும் ஸோ பேப்பர் டூக்கு ரொம்ப நிறைய நமக்கு வராது ஸோ இப்போ வந்து ரீசன்ட் கொஷின்ஸில் நிறையா உங்களுக்கு பேப்பர் டூவில் கூட காம்படிஷன்ஷன் வந்து கொடுத்து கேட்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் பேக்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகே ஸோ ஈஸி கொஷின்ஸை நீங்கள் கடை கடைன்னு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பீட்னஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ரீடிங் வந்து நான் அதனால தான் ரொம்ப முக்கியம்னு போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஓகே தென் அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க ஸோ வந்து கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் நாலு ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெண்டு வந்து இல்லை அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து நீங்கள் எடுத்துடலாம் கரெக்டாக ஓகே ஸோ அதனால் மார்க்ஸ் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ அதுவும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு தனி வே சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க ஓகே தென் அடுத்தது போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க சாப்டர் வைஸ் வந்து ஸ்டடி பண்ணுங்க அதுதான் பண்ண சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி போன வீடியோஸ்லையும் ஸோ அதில் ஹெட்டிங் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இல்லை நம்ம சிலபஸில் அதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும் ஓகே ஸோ என்ன பண்ணுங்கன்னா சாப்டர் வைஸ் வந்து நோட்ஸ் போடுங்க ஓகே ஸோ சாப்டர் வைஸ் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நோட் போட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கும் சரி தென் வந்து அதனுடைய யூனிட்டும் சரி அப்படியே உங்களுக்கு கலெக்ட் ஆகிட்டு வரும் ஸோ இப்போ டென் டாப்பிக்ஸ் இருக்குதுன்னா டென் நோட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது அது அதுக்கு ஆயிரும் ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கிறது தரவு பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ சாப்டர் வைஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே தென் நெக்ஸ்ட் பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்து வெப்சைட்டில் கிடைக்கிது சிக்ஸில் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நமக்கு இப்போ கிடைக்காது அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வரைக்கும் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் கூட ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூ கொஷின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதை என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி நான் சாப்டர் நோட் சொன்னேன்ல அதில் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம் ஓகே ஸோ ரெண்டு மாதம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளம் இது வந்து கலெக்ட் பண்ணலாம் பத்து நாளைக்கு நீங்கள் பத்து யூனிட் வச்சிங்கன்னா கூட சூப்பராக கலெக்ட் ஆகிரும் உங்களுக்கும் கொஞ்சம் லேர்ன் பண்ண பவர் கிடைக்கும் ஸோ அப்படி கலெக்ட் பண்ண கொஷின் பேப்பரில் இருந்து நீங்கள் ஷார்ட் கட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நோட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தியரி ஃபர்ஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே ஸோ தியரிக்கு தனியாக எம்சிக்யூக்கு தனியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் தியரியிலேருந்து நீங்கள் இப்போ நிறைய வெப்சைட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க ஓகே ஸோ நிறைய வெப்சைட்ஸ்னால் யூடியூப்லேயே நிறைய நீங்கள் அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை ஒரு நோட் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த நோட்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரே டாப்பிக்கில் இப்போ நான் வேர்பல் கம்யூனிகேஷன்னா நான் வேர்பல் கம்யூனிகேஷன்ல உள்ளது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இது சொல்லியிருப்பாங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அதுலேருந்து நீங்கள் ஷார்ட் கட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம் ஸோ அப்படி ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்காக ரைட்டாக ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஃபைவ் யூனிட்ஸ் தரவு பண்ண பிறவும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டடி பண்ணால் நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் திருப்பி ஒரு முறை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே சார் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் யூஜிசி நெட்டுனாலும் நீங்கள் அந்த கொஷின் ப்ரிப்பேர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் எவ்வளோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் ஸோ நானும் அப்படி தான் லேர்ன் பண்ணேன் ஓகே ஸோ அதை வந்திருக்கும்போது நீங்கள் வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்ன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட்டட் டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள் இன்னும் நல்லா தரவு பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ ரிப்பீட்டட் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க மாற்றி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் கேட்டுட்டுருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே தென் அடுத்தது பார்ப்போம் தென் வந்து நீங்கள் டைம் டேபிள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஓரளவாவது நம்ம கவர் பண்ணுவோம் டைம் டேபிள் நீங்களாக ஒரு ரஃப் ஃப்ரெய்ம் ஒர்க்கு உங்களால் என்ன முடியும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் எந்த ஏரியா நீங்கள் ஈஸியாக பண்ணுவீங்க எது வந்து உங்களுக்கு ட்ராபேக் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ட்ராபேக்காக இருக்கும் ஸோ எந்த ஏரியா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக இந்தந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொன்னேன் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி ஷெடியூல் போட்டிங்கிற பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரிப்பர் போட்டிங்க ஷெடியூல் போட்டிங்கன்னா தான் நீங்கள் ப்ரிப்பரே பண்ண முடியும் ஸோ ஷெடியூல் வந்து கண்டிப்பாக முக்கியம் ஸோ டைம் டேபிள் நீங்கள் முதல்ல ப்ரிப்பர் பண்ணணும் ஸோ அப்போந்தான் நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கிறதுக்கு உட்காருவோம் ஸோ அதனால் நீங்கள் டைம் டேபிள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஓகே தென் அடுத்தது பார்ப்போம் தென் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே எனக்கு மோஸ்ட்டாக பார்க்குறவங்க வந்து லேடிஸ் தான் ரொம்ப நிறைய பேர் பார்க்குறது ஓகே ஸோ அதனால அவங்களுக்கு பேஸ்மெண்டாக எப்படின்னா எல்லோருமே எல்லாருமே கவர் பண்ணலாம் ஜென்ஸு எல்லாம் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எல்லாருமே என்னுடைய இதில் கவர் ஆயிடுவீங்க ஸோ மார்னிங் ஈவினிங் ரெண்டு இது நான் மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீடிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீடிங் ஃபுல் ரீடிங் அதாவது சாப்டர் இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கு தென் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இதை வந்து நீங்கள் நைட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஒர்க் முடிச்சு வருவீங்க ஸோ அது அதில் ரீடிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது வேணா ஹியர் பண்ணுறதுக்கு யூடியூப்ஸ் சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஓகே ஸோ அதை எழுதி வேணால் நீங்கள் வைக்கலாம் ஸோ எழுதி வச்சுட்டு தென் வந்து நிறைய நீங்கள் மேக்ஸ் கேல்குலேஷன் நைட்டு போடுங்க ஓகே ஸோ வாக்கிங் மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி நைட் வந்து நீங்கள் கேல்குலேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு வரும் ஓகே ஸோ அடுத்தது மார்னிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீடிங் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தென் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் ஒரு நோட் போட்டு எழுத சொன்னேன் இல்லையா சாப்டர் வைஸு அதை நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுங்கன்னா இப்போ ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா பேக் சைடில் ஒன் டு ட்வெண்ட்டி போட்டு அதில் ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த வீக் ஒரு வீக் முடிஞ்சதும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் ரீகால் பண்ணுறதுக்கு அதுலேயே நீங்கள் ஆன்சரை குறித்து வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகாது மைண்டில் ஸோ நீங்கள் பேக் சைடில் நீங்கள் வந்து அதனுடைய ஒன் வேர்ட்ஸ் வந்து ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இல்லை பேக் சைடில் ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு நம்பராக போட்டு நீங்கள் எழுதினீங்கனாலும் போதும் ஒன்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற கொஷின்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பை பார்த்து 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 நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அதில் கலெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலே ஒரு சாப்டர்லேயே உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்திங்கனாலே ரொம்ப கிளியராக உங்களுக்கு ஐடியாஸ் வரும் ஷுவராகவே வரும் ஸோ நீங்கள் வந்து இப்படி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஆன்சரை நீங்கள் அதில் மார்க் பண்ணாமல் சைடில் மார்க் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸாம் டைமு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த நோட்டையும் நீங்கள் லைட்டாக நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நீங்க அவுட் சைட்ஸ்ல நீங்க காசு கொடுத்து வாங்கிறத விட இது ரொம்ப ஒர்த்தானது ஆனது ஏன்னா எல்லாமே உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும் நீங்க திருப்பி தான் ரீகால் பண்ண போறீங்க ஸோ வந்து இதுக்கு க வேஸ்ட் ஆஃப் மணி நம்ம வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை ஓகே தென் நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம எழுதுறது வந்து இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம் நம்ம சும்மா சாதா செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறது இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் எழுத போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த ஒன் வேர்ட் வந்து நம்ம அடிக்க முடியும் ஸோ வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் போய் வேஸ்ட் ஆஃப் மணி வந்து நீங்கள் இது பண்ணுறது வந்து ஒர்த்லெஸ் தான் ஸோ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதில் நம்ம நம்மளுடைய இது நிறைய எஃபோர்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வெப்சைட் அதாவது யூடியூப் ரெஃபர் பண்ணி அந்த டாப்பிக்கை நீங்கள் சர்ச் பண்ணி எழுத இல்லையா ஒரு நோட்டில் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுங்க ஓகே ஷா ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து இன்னும் கொஞ்சமாக நீங்கள் சுருக்கி எடுக்கிறீங்க ஸோ உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டக்கு டக்கு நீங்கள் எக்ஸாம் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பாக எடுங்க ஏன்னா வந்து நிறைய கன்டென்ட்ல இருந்து கொஞ்சம் தான் நமக்கு வரும் அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் ஓகே தென் அடுத்தது நம்ம போகலாம் தென் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி பேப்பர் டூவாக இருந்தாலும் சரி ஸோ என்ன வெப்சைட் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா விக்கிபீடியாவை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அப்டேட்டில் இருக்கும் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் நீங்கள் விக்கிபீடியா நோட்ஸ் வந்து எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஷுவராகவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாகவே வரும் ஓகே ஸோ நான் நிறைய ரெஃபர் பண்ணுறது தான் ஸோ நீங்கள் அதை நீங்கள் ரீட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ ஈஸியாகவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க இதை எழுதுறதுக்கு அப்படின்னீங்கன்னா ரொம்ப எடுக்க வேண்டாம் மேலே உள்ள கன்டென்ட்ஸ் மட்டும் அடிக்கடி நீங்கள் ரீட் பண்ண விஷயமாக இருக்கும் ஓகே ஸோ அதை பார்த்தோன்னே ஒன் வேர்ட்ஸ்னு நமக்கு தெரியும் ஸோ அதை மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வரும் ஷுவராகவே வரும் ஓகே தென் இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறது இதில் பண்ணலாம் தென் வந்து வெப்சைட் சர்ச் யூடியூப் ஓகே ஸோ அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ எம்காம் பிகாம் இந்த மாதிரி இதுக்கும் உங்களுடைய டாபிக் மேஜர் டாபிக்ஸ் வந்திருக்கும் இல்லையா பேப்பர் டூனால் இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா உங்களுடைய டாபிக் ஏற்கனவே பிகாமில் அல்லது எம்காமில் வந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி டாபிக்ஸ் கண்டிப்பாக யாராவது லெக்சர் பண்ணியிருப்பாங்க தமிழில் தமிழ்லேயும் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் நிறைய பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு அதில் உள்ளதை நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஸோ நல்லா ஹியர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஹியர் பண்ணி நீங்கள் வந்து எடுங்க நோட்ஸு சும்மா நம்ம எடுத்தோன்னா அது வேஸ்ட்டு ஏன்னா வந்து இது வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸோ அது என்னென்னு புரிஞ்சிட்டு நம்ம படிக்கணும் தென் வந்து இப்போ பேப்பர் டூக்கு வந்து நீங்கள் என்னென்னா நோட்ஸ் புக்கு லெவன்த்து டுவெல்த் புக் வந்து ரெஃபர் பண்ணலாம் ஸோ உங்கள் டாப்பிக்கில் உள்ளது அதாவது சிலபஸில் உங்களுக்கு இருக்குது பேப்பர் டூவில் அப்படின்னா இப்போ உள்ள லெவன்த் டுவெல்த் புக் வந்து ரொம்ப ஒர்த்து இப்போ காமர்ஸ்கெல்லாம் வந்து லெவன்த்து புக்கில் லெவன்த்து டுவெல்த் புக்கிலே வந்து அவங்களுக்கு கவர் ஆயிரும் தென் வந்து சிபிஎஸ்சி புக்ஸு ஸோ இருந்து கூட ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ வந்து அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் தென் வந்து பைஜோஸ் ஓகே ஸோ அதுலேருந்து ஏகப்பட்ட ஒன் வேர்ட்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகுது ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட்ஸு ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக தேடி தேடி படிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இருந்து ஷுவராக வந்து வரும் ஓகே ஸோ நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் உள்ள டாபிக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம் ஏன்னால் வந்து இப்போ உள்ள புக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஓர்த்தாக இருக்குது ஸோ எல்லா காம்படேட்டிவ்க்குமே அது வருது ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம் தென் வந்து அடுத்தது நம்ம போகலாம் தென் வந்து உங்களுக்கு ரீடிங்கு இதிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நோட்ஸ் எடுக்கிறது இது மாதிரி இதில்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க ரொம்ப ஈஸியாக உடனே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகே ஸோ கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப 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 பெனிஃபிட் ஸோ கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் தென் வந்து மைண்டில் கண்டிப்பாக ரிஜிஸ்டராக நிற்கும் நம்ம ஒன் வேர்ட்ஸ் தான் ரீட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது ரீகால் பண்ணிடும் ஓகே ஸோ கிளாஸஸ் வந்து நான் இதுவரைக்கும் பாஸ் பண்ணவங்கள கேட்டாங்கன்னா கேட்டாங்கன்னா ரொம் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மார்க்கில் போகுது தென் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து க்ளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட பாஸ் பண்ணலாம் ஓகே தென் அடுத்தது போகும் தென் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம வந்து படிச்சிருந்தாலும் எக்ஸாம்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும் ஓகே பீஸ்ஃபுல் மைண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் நீங்கள் வந்து ரொம்ப பதட்டப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வந்து ரிலாக்ஸ் மைண்டோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு நீங்கள் பண்ணணும் ஓகே ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் பதட்டத்தில் நீங்கள் வந்து இது வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது தென் வந்து லாஸ்ட் டைம் டைம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பதட்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ வந்து ரிலாக்ஸ் மைண்ட் கண்டிப்பாக வேணும் ஓகே தென் நெக்ஸ்ட் போவோம் தென் வந்து எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக பாருங்கள் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தென் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது ஸோ எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும் ஓகே தென் அடுத்தது எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு சேவ் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க ஓகே ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகே ஸோ நீங்கள் முடித்ததும் ஒரு கொஷின் முடித்ததும் என்ன பண்ணணும் சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னாகும் உங்களுக்கு அந்த மார்க்ஸில் இன்க்ளூட் ஆகும் ஓகே தென் அடுத்தது பார்க்கலாம் தென் வந்து உங்களுக்கு எந்த ஏரியாவில் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் முதல்ல ஓகே ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸில் நல்லா வந்து பண்ணுவீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் மேக்ஸில் கை வச்சு பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்பீடாக எடுத்துருவீங்க ஆன்சர்னால் அதை கட கடன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு தென் வந்து நீங்கள் ரீடிங் நல்லா இருந்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நிறைய பெருசாக வளவளான் இருக்கிறத நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பீடாக முடிக்கணும் அதையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் தென் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குதோ அந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ தெரியாத இதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே பண்ணும்போது நீங்கள் டைம் வந்து விடுறதுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ கான்ஃபிடன்ஸ் ஏரியாவை நீங்கள் முதல்ல கட கடன்னு நீங்கள் பண்ணிடலாம் ஓகே தென் அடுத்தது போவோம் தென் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிலபஸ் தான் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் ரஃப்பாக எழுதுவீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஸோ அந்த இதை நீங்கள் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும் ஸோ அதில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்லா நீங்கள் ஏற்கனவே நிறைய முறை அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிக்கோங்க சிலபஸை தரவு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் போகலாம் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க தென் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே நன்றி